ஸ்ரீ தமிழன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்கவும். இந்த வீடியோ பதிவில் நாம் புதனால் ஏற்படுகின்ற தோஷம் பற்றியும் அதனுடைய பரிகாரம் பற்றியும் சற்று விரிவாக பார்ப்போம். புத பகவான் இவர் தாய் மாமனுக்கு காரகம் பெற்றவர். இவருடைய தேவதை மகாவிஷ்ணு ஆவார். இவருடைய தானியம் பச்சை பயிறு ஆகும். இவருக்கு பிடித்த உலோகமாக பித்தளை உள்ளது. இவருடைய நிறம் பச்சை. இவர் தாமச குணத்தை சார்ந்தவர். இவர் சௌமியர் சுபாவம் உடையவர். இவருடைய ஆதிக்கத்தில் உள்ள சுவை உவர்ப்பு சுவை ஆகும். இவருடைய திசையாக வடகிழக்கு திசை உள்ளது. இவர் நம்முடைய உடலில் கழுத்து பகுதியை குறிப்பவர் ஆவார். இவருடைய ஆதிக்கம் நிறைந்த தாதுவாக தோல் பொருட்கள் உள்ளன. இவர் வாத நோய்க்கு அதிபதி ஆவார். பஞ்சபூதங்களில் நிலத்தை குறிப்பவர். தான் நிற்கின்ற ராசியில் இருந்து ஏழாம் இடத்தை முழுமையாக பார்க்கின்றார். மூன்றாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் கால் பங்கும், ஐந்து மற்றும் ஒன்பதாம் இடத்தை அரை பங்கும், நான்கு எட்டாம் இடங்களை முக்கால் பங்கும் பார்க்கின்றார் என்று ஜோதிடர்கள் நம்புகின்றனர். இவர் ஆணும் பெண்ணும் இல்லாத திருநங்கை கிரகமாகும். இவருடைய உபகிரகமாக அர்த்த பிரகரணன் உள்ளார். இவர் மிதுனம் கன்னி ராசியில் ஆட்சி பெறுகின்றார். அதே சமயம் கன்னி ராசியில் உச்சமும் அடைகின்றார். கன்னி ராசியானது இவருக்கு மூல திரிகோண ராசியாகும். ரிஷபம், சிம்மம், துலாம் ஆகியவை இவருக்கு நட்பு ராசிகளாக உள்ளன. மேஷம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம் ஆகியவை இவருக்கு சமமான ராசிகள் ஆகும். கடக ராசி இவருக்கு பகை ராசியாகும். மீனம் இவருக்கு நீச்ச ராசியாகும். இவருடைய தசைக்காலம் 17 ஆண்டுகள் ஆகும். இவர் ஒரு ராசியில் ஒரு மாதம் சஞ்சரிக்கின்றார். இவருடைய நட்பு கிரகங்களாக சூரியனும் சுக்கிர பகவானும் இருக்கின்றனர். செவ்வாய், குரு, சனி, ராகு கேது போன்றவை சமமான கிரகங்கள் ஆகும். சந்திரன் பகையான கிரகமாகவும் அதிக பகையுள்ள கிரகமாக சந்திரனுமே உள்ளது. இவரை பாகன், கொம்பன், மால், மாலவன், கணக்கன், பண்டிதன், அருணன், சௌமியன் என பிற பெயர்களாலும் அழைக்கின்றனர். ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் புதனின் நட்சத்திரங்கள் ஆகும். நவக்கிரகங்களில் நான்காவதாக இடம்பெற்றிருப்பவர் புத பகவான் ஆவார். பொன் அகப்பட்டாலும் புதன் அகப்படாது என்ற பெருமைக்கு உரியவர். மற்ற கிரகங்களின் சஞ்சாரம் சரியில்லாத போதும் கூட புதன் அதை சரி செய்து நமக்கு அருள் செய்பவர். கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கவும் எடுத்த காரியம் தடையில்லாமல் திறமையாக செய்து முடிக்க பின்வரும் ஸ்லோகத்தை சொல்லலாம். இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்து புத பகவானின் அருளை பெறலாம். புதன்கிழமை அன்று நாராயணனை வழிபட்டு பின்னர் நவகிரகங்களை வணங்கி அதன் பின்னர் புத பகவான் முன் நின்று வழிபட வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலம் புத பகவானால் கிடைக்கக்கூடிய பலன்களை சிறப்பாக அடையலாம். பூஜை அறையில் ஐந்து அகல் தீபம் ஏற்றி பெருமாளை வணங்கும் பொழுது புதனின் அனுக்கிரகத்தை ஓரளவு பெற இயலும். புதன்கிழமை பச்சை பயிறு வேக வைத்த பசுமாட்டிற்கு கொடுக்கும் பொழுது புதனால் ஏற்பட்ட பிரச்சனைகள் குறையும். மனநோய், நரம்பு தளர்ச்சி, ஆண்மை குறைவு ஆகிய நோய்களுக்கு புதனே காரணமாக இருப்பதால் மேற்கண்ட நோயால் பாதிக்கப்பட்டவர் அவசியம் திருவெண்காடு வந்து புத பகவானுக்கு பரிகார பூஜை செய்து ஆக வேண்டும். புத பகவானுக்கு புதன்கிழமையில் அபிஷேகம் செய்வித்து பச்சை வஸ்திரம், மரகத மணி, வெண்தாமரை இவற்றால் அலங்காரம் செய்து புத பகவான் பற்றிய ஸ்தோத்திரங்கள், நாமங்கள், மந்திரங்களை ஓதி நாயுருவி மூலிகையால் தீ எழுப்ப வேண்டும். பருப்பு பொடி அன்னத்தை ஆகுதி செய்து தீபாரணை செய்து அர்ச்சனை செய்ய வேண்டும். தீபதூப நைவேத்தியம் கொடுத்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். கற்பூர ஆரத்தியும் எடுக்க வேண்டும். புத பகவானை வழிபடும் போது ராகம் தெரிந்தவர்கள் நாட்டாக்குறச்சி ராகத்தில் கீர்த்தனைகளை பாடுவது மிகவும் சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. அரிசி மாவினால் புதனுக்குரிய கோலத்தை புதன்கிழமை தோறும் பூஜை அறையில் போட வேண்டும். விளக்கேற்றி வைத்து புதனுக்குரிய பாடல்களை, தியான ஸ்லோகங்களை சொல்லி வழிபட வேண்டும். மனநோய், சோகை, புற்றுநோய், வாத நோய், நரம்பு தளர்ச்சி, வெண்குஷ்டம், ஆண்மை குறைவு, சீதள நோய் ஆகிய நோய்களுக்கு புதனே காரணமானவராக இருப்பதால் மேற்கண்ட நோயால் பாதிக்கப்பட்டவர் அவசியம் திருவெண்காடு வந்து புத பகவானுக்கு பரிகார பூஜை செய்து கொள்ள வேண்டும். புத பகவானின் ஆதிக்கம் நிறைந்த ஸ்தலங்களாக
மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மற்றும் திருவன்காடு கோயில் உள்ளது. மேலும் இது போன்ற ஜோதிடம், ராசி பலன், ஆன்மீகம் பற்றிய தகவல்களுக்கு ஸ்ரீ தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும். மேலும் இது போன்ற விஷயங்களை பற்றி படித்து தெரிந்து கொள்ள ஸ்ரீ டாட் தமிழன் நியூஸ் டாட் காம் வலைதளத்தினை பின்பற்றவும். நம்முடைய சமூக வலைதள பக்கங்களை பின்பற்றி நம்முடைய அப்டேட்களை உடனடியாக பெற்றுக்கொள்ளவும். நன்றி. Subscribe, like, comment, and share.